நெல் போகிற நேரத்தில் அமோனியம் குளோரைடு போடலாமா இல்லை அமோனியம் சல்ஃபேட்டு போடலாமா? இந்த அமோனியம் குளோரைடுக்கும் இந்த அமோனியம் சல்ஃபேட்டுக்கும் என்ன வித்தியாசம், விலை வாரியாக பார்க்குறப்ப எந்த உரம் நமக்கு அதிக மகசூலை தரும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட் எதுலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா உரத்தோட வகையிலேருந்தே ஆரம்பிப்போம். இப்போ உரத்தின் வகை அப்படின்னு பார்க்குறப்ப இந்த அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் குளோரைடு இந்த ரெண்டு உரத்துலையுமே நைட்ரஜன் தலைச்சத்து, நைட்ரஜன் அப்படிங்கிறத தவிர வேறு எந்த விதமான பேரூட்டச்சத்துமே கிடையாது. அதனால் இதை வந்து ஒரு நேரடி உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலப்போகிறோம் அப்படின்னா அதில் பாஸ்பரஸும் இருக்கும், நைட்ரஜனும் இருக்கும், எடுத்துக்காட்டுக்கு டிஏபி, ஃபேக்டாவாஸ் இதெல்லாம் கலப்போகிறோம். அடுத்தது சத்துக்கள். இப்போ இதில் என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தா அமோனியம் குளோரைடில் நைட்ரஜன் இருக்குது, ப்ளஸ் குளோரின் இருக்குது. குளோரின் அப்படிங்கிறது ஒரு நுண்ட சத்து. இப்போ இதுவே அமோனியம் சல்ஃபேட் பக்கம் வந்தோம்னா இதில் நைட்ரஜன் இருக்குது, சல்ஃபர் அப்படிங்கிற ஒரு இரண்டாம் நிலை சத்து இருக்குது. இப்போ இந்த சத்துக்கள்லாம் என்னென்ன அளவில் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ நைட்ரஜன் வந்து அமோனியம் குளோரைடில் 25% இருக்குது, குளோரின் வந்து 66% வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதே மாதிரி அமோனியம் சல்ஃபேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 21% நைட்ரஜனும் 25% சல்ஃபரும் இந்த அமோனியம் சல்ஃபேட்டில் இருக்குது. சரி, இது எல்லாமே நம்ம விட்டுருவோம். இப்போ இது ஆக்சுவல் யூஸ் என்ன, இப்போ என்னென்ன பயன்களை இந்த ரெண்டு உரங்களும் வச்சுருக்கு, நமக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு இப்போ பார்ப்போம். இப்போ அமோனியம் குளோரைடுக்கு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ இந்த அமோனியம் குளோரைடு இருக்கிறதுனால நம்ம இப்போ ரெண்டாவது உரமாக கொடுக்குறோம் அப்படின்னா பயிருக்கு தேவையான தலைச்சத்தை இது எடுத்து தரும், அதாவது பயிர் வந்து நல்லா பச்சை பிடிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அமோனியம் குளோரைடை பயன்படுத்துகிறப்ப பூச்சி நோய் இது ரெண்டும் வராமல் இந்த அமோனியம் குளோரைடு பார்த்துக்கும். இதுதான் இந்த அமோனியம் குளோரைடை ஆக்சுவலான பயன். இப்போ இதுவே அமோனியம் சல்ஃபேட்டுக்கு வந்தோம்னு வச்சுக்கோங்க, நைட்ரஜன் அப்படிங்கிற ஒரு பேரூட்டச்சத்தும் இருக்குது, சல்ஃபர் அப்படிங்கிற இரண்டாம் நிலை சத்தம் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்க்குறப்ப இதில் ரெண்டு விதமான சத்துக்கள் நமக்கு பயிருக்கு கிடைக்கும். இப்போ இந்த அமோனியம் சல்ஃபேட்டை போடுறதுனால பயிர் நல்லா பச்சை பிடிக்கும். அதே மாதிரி இது ரெண்டாவது உரமாக போடுறப்ப இப்போ உங்களுக்கு பூ வருது பார்த்தீங்களா, அந்த பூ வர்றப்ப ஒவ்வொரு மணியுமே தனித்தனியாக ஃபில் ஆகும். அந்த மணி ஃபில் ஆகுறப்ப அந்த மணியோட தரத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் அந்த மணி வந்து நல்ல ஒரு வெயிட் ஏறுறதுக்கும் இந்த அமோனியம் சல்ஃபேட் பயன்படுது. இப்போ நான் பூ வர்றப்ப பொட்டாசியம் யூரியாவையும் கலந்து போட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த யூரியா போடுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சிக்கல் தான். நம்ம மூணாவது உரமாக யாரையுமே யூரியா போடுறத ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் யூரியாவை வந்து கொஞ்சம் விலை கம்மியாக கிடைக்கிறதுனால அதிகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால் என்ன பிரச்சனை வருது அப்படின்னா மழை பெய்யுது அப்படின்னா இந்த குலை நோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏகப்பட்ட பூச்சியோட தாக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயில் காலத்தில் நீங்கள் யூரியாவை வந்து நிறையா கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு தண்ணி கொடுக்கணும். அதிகப்படியான நைட்ரஜன் போகிறப்ப பயிரோட நுனி வந்து கருகிக்கிட்டு அப்படியே வைக்கலாம் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் யூரியாவை அதிகமாக கொடுக்குறப்ப வரும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தவிர்க்கிறதுக்காக தான் நம்ம அமோனியம் சல்ஃபேட்டை கொடுக்க சொல்கிறோம். அதுக்காக அமோனியம் சல்ஃபேட்டை அள்ளி கொட்டலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி அதுவும் கிடையாது. உங்கள் பயிர் வந்து இப்போ கரெக்டாக போகிற நேரத்தில் இருக்குது, அங்கங்கே ஒரு மாதிரி திட்டத்திட்டா மஞ்சளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சால் மட்டும் அமோனியம் சல்ஃபேட்டை போடுங்க, அதுவும் தேவையான அளவுக்கு மட்டும் போடுங்க. இப்போ நிறையா மண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா குளோரின் அப்படிங்கிறது வந்து பற்றாக்குறையெல்லாம் இல்லை, மேக்ஸிமம் மண்ணில் வந்து குளோரின் அப்படிங்கிற ஊட்டச்சத்து பரவலாக தான் இருக்குது. இதை நம்ம அந்த ஊட்டச்சத்துக்கள் வீடியோவில் கூட பார்த்தோம். இப்போ ஆனால் அந்த சல்ஃபர் அப்படிங்கிறது சில இடங்களில் பற்றாக்குறையாக இருக்குது, சில இடங்களில் அதிகப்படியாகவும் இருக்குது. இப்போ அந்த சல்ஃபர் அப்படிங்கிறது அதிகமாக போனாலும் பிரச்சனை, கம்மியாக போனாலும் பிரச்சனை. ஸோ அதனால் எப்போவுமே நம்ம சாயில் டெஸ்ட் பண்ணிட்டு தான் உரம் போட சொல்கிறோம். ஸோ பூவுற நேரத்தில் அமோனியம் குளோரைடை விட அமோனியம் சல்ஃபேட் தான் உங்களுக்கு சிறந்தது. அடுத்தது உரம் பயன்படும் விதம். இப்போ இந்த அமோனியம் குளோரைடு, இந்த அமோனியம் சல்ஃபேட்டு ரெண்டுமே அடி உரமாக பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையான உரங்கள் தான். இப்போ அடி உரம் அப்படின்னா நீங்கள் மண்ணை உழுவுறப்பவே போட்டு சில உரங்களை போட்டு உள்ள சொல்கிறோம்ல, அதெல்லாம் அடி உரம். இப்போ நீங்கள் மண்ணுக்கு மேலேயே ஒரு உரத்தை போடுறீங்களா, அது எல்லாமே மேல் உரம். அந்த டைப்பில் தான் இந்த ரெண்டு உரங்களுமே சேரும். நீங்கள் இதை கீழே போட்டிங்க அப்படின்னா இது பயிருக்கு முழுசாக கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் அது சந்தேகம்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி உரங்களை பயிர் பண்ணதுக்கப்புறம் மேலே போடுறது தான் சிறந்தது, கீழே அடி உரமாக போட்டு பயன்படுத்துறது உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படும். அடுத்தது விலை. இப்போ அமோனியம் குளோரைடு ஒரு 1600 அந்த ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ அமோனியம் சல்ஃபேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000-1100 இந்த ரேட்டில் போய்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் 1600 கொடுத்து அமோனியம் குளோரைடு வாங்கி உங்களுக்கு பயிருக்கு கொஞ்சம் குறைஞ்ச பயன்கள் வாங்குறதுக்கு நீங்கள் 1100 கொடுத்து அமோனியம் சல்ஃபேட்டே வாங்கி போட்டு போயிடலாம். நீங்கள் 1100 நீங்கள் அது வாங்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்கள் ஒரு அரை மூட்டை வாங்கி கூட பயன்படுத்தலாம். கதிர் வர நேரத்தில் அமோனியம் குளோரைடை விட அமோனியம் சல்ஃபேட்டை யூஸ் பண்ணுங்கள். ஆனால் இதுவுமே நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, பயிருக்கு தேவைப்பட்டால் மட்டும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோவில் அமோனியம் சல்ஃபேட் பற்றியும் அமோனியம் குளோரைடு பற்றியும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் சில தகவல் உங்களுக்கு புதுசாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா
மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.